G20 நிதி கட்டமைப்பு பணிக்குழுவின் கூட்டம் நாளை சென்னையில் தொடங்குகிறது. இந்தியா தலைமை பொறுப்பேற்றுள்ள நிலையில் G20 நாடுகளின் நிதி தொடர்பான இரண்டாவது பணிக்குழு கூட்டம் நாளையும் நாளை மறுநாளும் சென்னையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் 29 வெளிநாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் 15 பன்னாட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்கின்றனர். இதுகுறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் முதன்மை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன், உணவு மற்றும் எரிசக்தி தொடர்பான விவாதம் நடைபெறும் என்று கூறினார். வளரும் நாடுகளுக்கான கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் வழிமுறை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த G20 குரூப் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய குரூப் தான். அதாவது இவங்க சொல்ற முடிவுகள் வந்து எல்லா நாடுகளும் ஏற்றுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. தே ஆர் ஆல் நான் பைண்டிங் இன் நேச்சர். அதனால முக்காவாசி வந்து தகவல் பரிமாற்றம், அனுபவங்கள் பரிமாற்றம் மூலமாக தான் சில செயற்குழுக்கள் செயல்படுகின்றன. இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஒர்க்கிங் குரூப்புகளும் அந்த மாதிரி ஒரு தகவல் மற்றும் அனுபவ பரிமாற்றம் செயல்படுத்துவதற்கான ஒரு செயற்குழுவாக அமைஞ்சிருக்கு. முதல் மீட்டிங் வந்து பெங்களூர்ல நடந்தது. இது ரெண்டாவது மீட்டிங். இன்னும் ரெண்டு மீட்டிங் பாக்கி இருக்கு ஜூன்ல செப்டம்பர்ல. இந்த மீட்டிங் வந்து இப்போ ஏப்ரல் வர ஏப்ரல் 10-15 அந்த காலகட்டத்தில் வாஷிங்டன் டிசியில் உலக வங்கி மற்றும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் மீட்டிங் போது எல்லா G20 நாடுகளோட நிதி மந்திரிகளும் மத்திய வங்கி கவர்னர்களும் சந்திக்க போகிறாங்க. அந்த மீட்டிங்க்கு அவங்களுடைய மீட்டிங்குக்கு சில கருத்துக்கள், சில தகவல்கள் கொடுக்கறதுக்கு இந்த மீட்டிங் பயன்படும். இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக பருவநிலை மாறுபாட்டால் ஏற்படும் பொருளாதார தாக்கம் மற்றும் நிதி பரிமாற்ற பாதை என்ற தலைப்பில் விவாதம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் மத்திய பொருளாதார விவகாரத்துறை இயக்குநர் ஜிதேந்திர சிங் ராஜே, சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் மா அண்ணாதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனா்.